Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை செஞ்சிருக்கிறேங்க எப்பவுமே நம்ம சிக்கன் ஃப்ரை செய்யறப்போ ரொம்ப ஹார்டா இருக்கும் உள்ள சாப்பிடறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு வெளியில நல்ல மறுமரன்னு உள்ள நல்ல சாஃப்டா சூப்பரா சிக்கன் ஃப்ரை செஞ்சிருக்கேன் நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியா செஞ்சிடலாம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ரெட் சில்லி பவுடர் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூடவே சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துடலாம் இதில் ஸ்பெஷலாக சேர்க்க வேண்டியது என்னென்னா தயிர் நல்ல கெட்டி தயிர் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துடலாம் இதுதான் சிக்கனுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும் ஒரு முட்டையும் நம்ம உடச்சி வெட்டுடலாம் இந்த முட்டையும் தான் நம்ம சிக்கனை நல்லா சாஃப்டாகும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு இதில் தேவைன்னா கொஞ்சம் மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம சிக்கனை இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடுவோம் சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் நம்ம அப்படியே ஊற வச்சிடணும் அப்போ தான் சிக்கன் நல்லா ஆகும் உப்பு உரப்பு எல்லாமே நல்லா ஏறும் சிக்கனில் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லைன்னா வெளியில கூட வச்சுக்கலாம் டூ ஹவர்ஸ் கூட நம்ம நல்லா ஊற வைக்கலாம் எவ்வளவு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் ஃப்ரை பண்றப்ப டேஸ்டா இருக்கும் இப்ப இது இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் சிக்கன் ஊற வச்சு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சிக்கன் முங்குற அளவுக்கு நம்ம ஆயில் விடணும் அப்பதான் சிக்கன் வந்து உள்ளாடி வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகி வரும் வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியா நமக்கு கிடைக்கும் ஸ்டவ் நல்ல மீடியம் ஹீட்ல இருக்கட்டும் ஓவர் ஹீட்டாவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் சிம்லையும் வைக்கக்கூடாது மீடியமா இருந்தாதான் சிக்கனுக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா நம்ம திருப்பி போட்டுடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே சிம்பிளாக நல்ல டேஸ்டியாக செஞ்சிடலாம் தயிர் முட்டை இதெல்லாம் தான் இந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் சிக்கன் ஃப்ரை நல்லா டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் குட்டீஸுக்கு சிக்கன் ஃப்ரைனா ரொம்பவுமே பிடிக்கும் அதுவும் அவங்களுக்கு சாஃப்டா இருந்தா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஹார்டா இருந்தா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்ம கொஞ்சமா வெங்காயமும் கருவேப்பிலையும் கூட இதில் போடலாம் ஆப்ஷனல் தான் கொஞ்சமா போடணும் இல்லைன்னா எண்ணெய் நிறைய பொங்கி கீழே சிந்திரும் கொஞ்சமா போட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி இந்த சிக்கனுக்கு மேலே நம்ம அப்படி தூவணும்னா சேர்த்து சாப்பிடும்போது போது நல்ல டேஸ்டா இருக்கும் வெங்காயம் ரொம்பவும் முருக வேண்டாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ